செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். விரிவான பதில் ஒன்றை நான் ஏற்கனவே அதற்கு கூறிவிட்டேன். இந்த 40 பெற்றிருப்பது என்பது இனியும் இந்த பெரும்பான்மையோடு நாங்கள் ஆட்சியிலே இருக்கின்றோம் என்கின்ற அந்த பிம்பத்தை பாஜக கொண்டு செலுத்த முடியாது. அடியோடு அந்த பிம்பம் உடைந்து விட்டது. அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த தனிப்பெருமை மெஜாரிட்டி என்பது கூட கிடைக்காமல் மைனாரிட்டியாக மற்ற கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி அமைக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான முதல் அடியை இந்தியாவிலே 40 வென்றெடுத்து கொடுத்தது தமிழ்நாடுதான். ஆகவே ஜனநாயகத்தை கட்டிக்காக்கின்ற மக்கள் தீர்ப்புக்கு அதிகார மமதையிலே இருப்பவர்கள் தலைவணங்க வேண்டும் என்பதை தமிழ்நாடு இந்தியாவிற்கு உணர்த்தி இருக்கின்றது. போராட்டம் போராடுவதில் இது 1924 கலைஞர் பிறந்த ஆண்டு. நெஞ்சுக்கு நீதியிலே அவர் பல போராட்டங்களை சொல்லுகின்றார். கமால் பாட்சாவினுடைய அந்த சீர்திருத்த கொண்டு வந்த ஆண்டு நான் பிறந்தேன். போராட்டத்திற்கு என்றே பிறந்து வென்றவன் நான். லெனின் மறைந்து அவருடைய அடுத்த தளபதியாக மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் வந்த ஆண்டு அந்த ஆண்டுதான். போராட்டத்திற்கு பெயர் போன ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பெயரை என்னுடைய மகனுக்கு வைத்தேன் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய உரிமைக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக போராடுவார். பெரும்பான்மையாக எங்களுடைய கூட்டணிக்கு வாக்களித்து நாங்களும் சரி சமதையாக இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அமர இருக்கின்றோம். எத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலே பாஜக முன்னணியில் இருக்கின்றது கணக்கெடுத்து பாருங்கள். வென்றிருக்கின்ற எத்தனை சட்டமன்ற தொகுதியிலே அது முன்னணியிலே இருக்கின்றது, இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது என்ற கணக்கை போட்டுக்கொண்டு வந்து பிறகு பேசலாம். இதற்காகத்தான் நீட் தேர்வுல பாருங்க, அதுல வந்து 720 எடுத்த மாணவர்கள் 67 பேர். எங்காவது இது சாத்தியமாகுமா? ஒரே சென்டர்ல 6 பேர் ஒரே மாதிரியான மார்க் எடுத்திருக்கிறாங்க. அதுலயும் என்டி என்ன சொல்றாங்க, கிரேஸ் மார்க்ஸ் நாங்க போட்டிருக்கோம். அப்ப அந்த கிரேஸ் மார்க்ஸ் நீங்க போடுவதற்குரிய மெத்தடாலஜி என்ன, வழிமுறைகள் என்ன, இவையெல்லாம் மக்கள் மன்றத்திலே வெளிப்படையாக வைக்க வேண்டும். இப்படி குளறுபடிகள் நடக்கின்றன, இப்படித்தான் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்பதற்காகத்தான் நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் தொடர்ந்து போராடும் என்று முதலமைச்சர் சொல்லி போராடி வருகின்றார். எங்களுடைய இளைய அமைச்சர், எங்களுடைய அன்பிற்குரிய உதயநிதி அவர்களும் கோடிக்கணக்கிலே கையெழுத்து, ஆன்டை நீட்டுக்கான எதிரான கையெழுத்துக்களை வாங்கி ஜனாதிபதி அவரிடம் கொடுத்திருக்கின்றார். இந்த குளறுபடிகளை எல்லாம் அந்த என்டிஏ தெளிவுபடுத்த வேண்டும். எந்த வகையிலே இது நடைபெறுகின்றது, இது சாத்தியமா? அந்த சீரியல் எண்ணெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான எண்களா இருக்கின்றது. 67 பேர் எப்படி 180 குவஸ்டின்ஸ், ஒரு குவஸ்டின்ஸுக்கு 4 மார்க்னு வச்சாலும் நெகட்டிவ் மார்க் எல்லாம் போல நிறைய பேர் 718 719 எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதற்காகத்தான் நீட் வேண்டாம் என்கின்றோம். நீட் ஒழிப்பிற்காக தமிழ்நாடு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய இளைய தலைவர் உதயநிதி அவர்களும் தொடர்ந்து போராடுவார். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.